சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட பெரியமேட்டில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் தேர்தல் பணிமனை துவக்கி வைக்கப்பட்டது. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியண்ண மேஸ்திரி தெருவில் பணிமனை திறக்கப்பட்டது. அக்கட்சியின் சார்பில் மத்திய சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு தகலான் பாகவி திறந்து வைத்தார். அப்போது கூட்டணி கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினைச் சேர்ந்த திரு வா சுகுமார் பாபு முன்னிலை வகித்தார். இறுதியில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஏ கே கரீம் நன்றியுரை ஆற்றினார். தென்சென்னை மாவட்ட செயலாளரும் இதோ நாளையோ என்கிற நிலையில் தேர்தல் முடிகிறவரை அவர் வெளியே இருப்பாரா பிரச்சாரத்தில் இருப்பாரா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் எஸ்டிபி கட்சியுடைய வேட்பாளர் அது எல்லாவற்றையும் விட மக்களுக்காக பணியாற்றுவதை குறிக்கோளாக கொண்டிருக்கிற வேட்பாளர் எனவே நானாம் பலமான வேட்பாளர். அந்த ரெண்டு பேருக்கு பலங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, பணம் மட்டும்தான் பலம். ஆனால் எங்களை விரும்புகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். பல முறை ஏமாந்து போன மக்கள் இனிமேல் அப்படிப்பட்ட அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். பணம் கொடுப்பார்கள் என்று நீங்கள் விரக்தி அடைந்து விட வேண்டாம். இந்த தடவை மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை மக்களுக்கு இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் மக்களிடத்தை மிகச்சரியாக கொண்டு போய் நாம் சேர்ப்போம் என்று சொன்னால் 2 லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிற நமது நம்பிக்கை அது 3 லட்சமாக 4 லட்சமாக மாறுகிற ஒரு சூழல், ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மை திரும்பி பார்க்கிற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும்.